அனைவருக்கும் வணக்கம். இறைமொழி கதை இரண்டு, காலம் தந்த பணி. காலைப்பொழுதின் இனிமை பூந்தோட்டத்திலே நன்றாக தெரிந்தது. குயில்கள் இனிமை பொங்க பாடின. பனித்துளிகள் மரங்களிலிருந்து வழிந்து கொண்டிருந்தன. மரங்களிலே அன்று மொட்டை விழுந்த மலர்கள் தமது புதிய உலகினை பார்த்துச் சிரித்தன. அப்போது தற்செயலாக கீழே பார்த்த அந்த மலர்களிற்கு நெஞ்சு பகீரென்றது. அதற்கு காரணம், முதல் நாள் பூத்த மலர்கள் மரத்தின் கீழே வாடி விழுந்திருந்தன. நாமும் நாளைக்கு இப்படித்தானே, பயன் எதுமில்லாமல் வாடி விழுந்து போவோமே என கவலையுடன் தமக்குள் கூறிக்கொண்டன. அப்போது தோட்டக்காரன் வந்து மரங்களுக்கு நீர் பாய்ச்சினான். நீருடன் சேர்ந்து மண்ணுடன் கலந்த வாடிய மலர்கள் அம்மரங்களுக்கே பசலையாயின. அதனை பார்த்த மலர்கள், இயற்கையில் உதவாதது என எதுவும் இல்லை, நாம் அந்தந்த காலத்திற்கேற்ப செய்ய வேண்டிய பணிகளை அறிந்து செய்வதே போதுமானது என தமக்குத்தாமே கூறிக்கொண்டன. நன்றி, வணக்கம். இந்த காணொளியை பார்வையிட்டதற்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், உங்கள் கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.